ஹாய், ஹலோ, வெல்கம் டு டைரி ஆஃப் என்எஸ். இது நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பிக் பாஸ் சீசன் 7 ரிவ்யூ. யஸ், ஒரு 72 எபிசோட் அண்ட் ஆல்மோஸ்ட் 74 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் வீக்ல. இந்த வீக் வந்து மணிகண்டன் கேப்டன்சி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீக்குங்க, ரொம்ப ஃபைட் கிடையாது, ஒரு சண்டையே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப நல்லா போனா ஜாலியா ஃபன்னா இருந்த மாதிரி இருக்கு இந்த வீக். எனக்கு தெரிஞ்சு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் போனதே தெரியல, அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காரு. எந்த ஒரு ஃபைட் இல்லாம நிறைய சீசன் விஷயம் நடந்திருக்கு. ஒரு பெரிய எவிக்ஷன் நடந்திருக்கு, ஒரு எவிக்ஷன் டிக்கெட் டு ஃபைனல் ஒரு டாஸ்க் வந்திருக்கு. அந்த டாஸ்க்ல வந்து ரெண்டு பேர் வந்து எவிக் பண்ணிருக்காங்க. அந்த ரெண்டு பேர் எவிக் பண்ணதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்திருக்கணும், அது மிகப்பெரிய சண்டையா உருவாயிருக்கணும். அது சுத்தமா உருவாகாம ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணாரா கேப்டன், இல்ல எல்லாருமே மாறிட்டாங்களா என்ன எதுனே தெரியல. பூர்ணிமாவோட சேஞ்ச் ஓவர், அவங்க வந்து இந்த வாரம் வந்து அவங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல மாயா கிட்ட இருந்து ஒதுங்கி வந்து மாயாக்கு அகெயின்ஸ்டா சில விஷயங்கள் பேசுது. அவங்க ஒரு கமெண்ட், ஆக்சுவலா ஒரு ரவீனா அண்ட் மாயா வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ரவீனா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பட் மாயாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க. ஆனா பட் என்னன்னா, ரவீனாவோட போர்ஷன் அது ஒரு போட்டா போட்டி சாங், ஏதாவது கமலஹாசன் அந்த சாங் அது போட்டா போட்டி சாங். அந்த போட்டா போட்டி சாங்ல வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கணும். பட் ரவீனா வந்து அவங்க ஆடுறதுக்கான ஸ்பேஸ், மாயா ஆடுறதுக்கான ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் வந்து மாயா வந்து எல்லா இடத்துலயுமே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டினியூஸா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டா மாயா பூர்ணிமா நோட் பண்ணி அவங்க வந்து ஒரு மாயாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃபன் ஃபேக்டரா மாயாக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் நோட் பண்ணியிருந்து அதை சொல்லி அவங்களோட கருத்தை மாத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லா விஷயம் இருந்துச்சு. அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு வந்துச்சு, மாயாக்கும் அண்ட் பூர்ணிமாக்கும். பட் பூர்ணிமா அந்த இடத்துல நிறைய ஸ்டாண்ட் எடுத்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்கன்னு நான் சொல்லுவேன். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்க ஒரு பயாசரான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, மணியை வந்து எவிக் பண்ணிட்டாங்க, ஒரு பர்பஸா தான் என்ன எவிக் பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரு. ஒரு டான்ஸ் காம்படிஷன் போது அவர் இருந்தாருன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்ன்றதுனால அவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணி எவிக் பண்ணிட்டாங்க. பட் இருந்தா அதை வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணாரு மணி. அதுக்கு ஒரு ஃபைட் பண்ணாம, ஓகே இது வந்து இது என்னோட இடம், நான் அந்த இடத்துல நான் போட்டி போடணும்னு விரும்பப்படல, எனக்கு சேலஞ்சான இருக்கிற இடத்துல மட்டும் நான் போட்டி போடணும். ஸோ இது டான்ஸ் போது நான் இவங்களோட எல்லாத்தோட நான் தான் பெஸ்ட், எனக்கு எனக்கு தெரியும், அது வந்து நான் இங்க ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்து ஃப்ரீயா விட்டாரு. சோ ஆல்ரெடி வந்து இந்த இந்த டான்ஸ் காம்படிஷன்ல வந்து அர்ச்சனா, அதுக்கப்புறம் வந்து கேரக்டர்ல இருந்தவரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்ற பேஸ்ல வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தப்போ மூணு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து, அர்ச்சனா, தினேஷ் அண்ட் நிக்சன். அதுல வந்து அர்ச்சனா வந்து ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டிக்கெட் டு ஃபைனல்ல வந்து நீங்க போக முடியாது, பட் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க காயின்ஸை ஜெயிக்கலாம். பட் அவங்களால வந்து அதை டிக்கெட் டு ஃபைனலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அதை கொடுக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அர்ச்சனா வந்து பூர்ணிமாவுக்கு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே பூர்ணிமாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு த்ரூ அவுட்டா வந்து ஒரு ஃபன் ஃபேக்டரா ஜாலியா அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அது அர்ச்சனா வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து உண்மையாவே ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் அர்ச்சனாஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப ஸ்மூத்தா ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு விஷயம் நடந்துச்சு, என்னன்னா மிட் வீக் எவிக்ஷன். எஸ் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மிட் வீக் எவிக்ஷன். இந்த எவிக்ஷன்ல வந்து ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எவிக்ஷனுக்கு யாரெல்லாம் நாமினேட் ஆயிருந்தாங்கன்னு பார்த்து, நிக்சன், அனன்யா, விக்ரம், இல்ல நிக்சன், அனன்யா, தினேஷ், அர்ச்சனா அண்ட் விஷ்ணு விஜய் 5 பேர் இருந்தாங்க. விஷ்ணு விஜய், அதுக்கப்புறம் இன்னும் கூல் சுரேஷ், 6 பேர் இருந்தாங்க. அதுல கூல் சுரேஷ், அதுக்கப்புறம் தினேஷ், அதுக்கப்புறம் வந்து நிக்சன், இவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் அவங்களோட பேட்டர்ன் வந்து அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. லாஸ்டா வந்து அர்ச்சனா, அனன்யா அண்ட் விஷ்ணு விஜய் இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபேர்வெல் ஸ்பீச்ல உண்மையாவே விஷ்ணு வந்து கொஞ்சம் கலங்கியே தான் பேசினார். ஏன்னா அவர் வந்து ஒரு 70 டேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சிருக்காரு, ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அப்படி இருக்கும் போது அவர் எலிமினேட் ஆகுறது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம். அதனால அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அதை செலக்ட் பண்ற விஷயத்துல பார்க்கும்போது அவர் எலிமினேட் ஆகல, அவர் சேவ் ஆயிட்டாரு. அவரும் அர்ச்சனாவும் சேவ் ஆயிட்டாங்க. அனன்யா தான் இந்த வாரம் பின் வீக் எலிமினேஷன்ல ஆயிருக்காங்க. பட் அனன்யா வந்து எதுவும் பண்ணலங்க, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வந்து விஜய்வர்மாக்கும் கிடைச்சி. விஜய்வர்மா வந்து அவரோட டேலண்ட ஒரு நிமிஷமும் அவர் அவரோட டேலண்டை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் போது அனன்யாவும் அதே இதுல வந்திருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை இன்னும் பவரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்றதா என்னோட கருத்து. அதை அவரு வந்து சரியா பண்ணல அனன்யா அப்படின்றதுனால தான் மக்கள் வந்து அவங்களை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் எலிமினேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, பிக் பாஸ் வந்து எலிமினேட் பண்ணிருக்கலாம். பட் ஓட்டும் அவங்க மக்களும் அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வாரம் நாமினேஷன் வந்து
ரொம்ப டைட்டா போன நாமினேஷன், அதுல வந்து இவங்களுக்கு வேலையே கிடையாதுன்றதுதான் என்னோட கருத்து. அதனால அவங்க எலிமினேஷன் ஆயிருக்காங்க. சோ இதுதான் இந்த வீக்கோட இன்னியோட டேட்டோட அப்டேட்ஸ். ஸோ இந்த வீக் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீக்கு. மிட் வீக் எலிமினேஷன்ல அனன்யா எலிமினேட் ஆயிருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல இன்னொரு எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னா யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. மணி கேப்டன்சி எப்படி இருக்கு சோஃபார் அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. பை.